வணக்கம், வெல்கம் பேக் டு அனிதா ஸ்லோகம். என் ஃபேஸ் பார்த்தீங்களா எவ்வளோ ட்ரையாக இருக்குன்னு. எங்கள் அம்மா ஒரு பியூட்டிஷியனாக தான் இருந்திருக்காங்க. எங்கள் அம்மா கிட்டே ஏதாச்சும் என் ஸ்கின்னை ஸ்மூத் ஆக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு டிப்ஸ் கேட்டு பார்க்கலாம். மம்மி அங்கே என்ன பண்ணுறீங்க, ஒரு நிமிஷம் இங்கே வாங்க. சொல்லு தீட்சிதா. அது ஒன்றும் இல்லை மம்மி, என் ஃபேஸ் ரொம்ப நாளாக ட்ரையாக இருக்குது. ஏதாச்சும் ஹோம்மேட் திங்ஸ் இருந்துச்சு, எனக்கு ஏதாச்சும் ஃபேஸ் பேக் போட்டுருக்கீங்களா? ஓகேம்மா, உனக்கு ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் செய்யலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கின்னு ரொம்ப ட்ரையாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ வீட்டில் இருக்க திங்ஸ் வச்சு எப்படி ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் இப்போ பார்க்கலாங்க. பீட்ரூட் குக்குமர் ஃபேஸ் பேக் எல்லா கிட்ஸுக்குமே இதை யூஸ் பண்ணலாங்க. இந்த ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கின்னை வந்து ரொம்ப ட்ரை ஆகாமல் பார்த்துக்கும், நல்லா ஸ்மூத்தாகவும் வச்சுக்கும், அதே சமயத்தில் நம்ம ஸ்கின்ல டேன் இருந்தால் கூட ரிமூவ் பண்ணி கொடுத்துருவோங்க. இப்போ வாங்க என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, பீட்ரூட் ஒரு கப் எடுத்துக்கோங்க, குக்கும்பர் அது ஒரு 4-5 ஸ்லைஸ் எடுத்துக்கோங்க, மசூர் தால் தேவைப்படும். மசூர் தாலுங்கிறது இந்த மாதிரி இருக்கும், உங்களுக்கு வந்து ஆரஞ்சு கலரில் இருக்கும், எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்லையும் இது கிடைக்கும். தயிர், நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிர் எடுத்துக்கோங்க, அவ்வளோதாங்க இதுக்கு தேவை. இது எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்கன்னா, பீட்ரூட்டும் குக்கும்பரும் நல்லா மிக்சியில் அரைச்சிக்கோங்க. அரைச்சி நீங்கள் அப்படியே விழுதாக கூட யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி நீங்கள் அதை கொஞ்சம் ரோஸ் வாட்டர் விட்டு அரைச்சிட்டு நல்லா ஃபில்டர் பண்ணி அந்த ஜூஸை மட்டும், ஃப்ரெஷ் ஜூஸை மட்டும் 2 ஸ்பூன் எடுத்துக்கலாங்க. இந்த மசூர் தாலை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நீங்கள் அந்த மிக்சியில் நல்லா நைஸாக பவுடர் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அடுத்தது ஃப்ரெஷ்ஷான தயிர், இது வந்து கொஞ்சம் 2 ஸ்பூன் எடுத்து பண்ணிக்கலாம். இப்போ வாங்க ஃபேஸ் பேக் போட்டுடலாம் உங்களுக்கு. இப்போ வந்து பீட்ரூட்டும் வெள்ளரிக்காயும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. அதை வந்து ஃபில்டர் பண்ணி அதோட ஃப்ரெஷ் ஜூஸ் மட்டும் எடுத்திருக்கேன். அரைக்கிற கூட வந்து நான் தண்ணி ஆட் பண்ணல, ரோஸ் வாட்டர் தான் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். மசூர் தாலும் வந்து நீங்கள் வந்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது எப்படி மிக்ஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, எவ்வளோ தேவையோ 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷான தயிர் வந்து 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ பீட்ரூட் ஜூஸ் வந்து எவ்வளோ தேவையோ அதை மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு பேஸ்ட் ஆகாததுக்கு நீங்கள் இதை எடுத்துக்கலாம். இப்போ ஃபேஸ் பேக் ரெடி ஆயிடுச்சு, அவங்களுக்கு அப்ளை பண்ணலாங்க. இப்போ இவங்களுக்கு ஃபேஸ் பேக் போட்டுடலாம். இதில் வந்து பீட்ரூட், தயிர், மசூர் தால், குக்கும்பர் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கனால இவங்க ஸ்கின் நல்லாவே சாஃப்ட் ஆகுங்க. பீட்ரூட் ஆட் பண்ணியிருக்கனால இதில் இவங்க ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டனிங் எஃபெக்ட் கிடைக்கும். இதில் விட்டமின் சி இருக்கிறதுனால பிம்பிள்ஸ், மார்க்ஸ் எல்லாமே நல்லா ரெடியூஸ் பண்ணி கொடுக்குங்க. அதே மாதிரி அடுத்தது தயிர் ஆட் பண்ணியிருக்கோம். தயிர் ஆட் பண்ணியிருக்கனால இவங்க ஸ்கின் நல்லா சாஃப்டாக ஒரு ஸ்மூத்தான ஒரு எஃபெக்ட் கிடைக்கும் ஃபேஸில். அடுத்தது பார்த்தீங்கன்னா மசூர் தால் ஆட் பண்ணியிருக்கோம். மசூர் தால் எதுக்காக ஆட் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஸ்கின்ல இருக்க ஆயில் இருந்தால் கூட இது நல்லா ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஸ்கின்ல ஆக்னி, பிம்பிள்ஸ், மார்க்ஸ் அதெல்லாம் இருந்தால் கூட இது நல்லா ரெடியூஸ் பண்ணி கொடுக்குங்க. இது நல்லா டைட்டன் பண்ணி கொடுக்கும் ஸ்கின் வந்து. குக்கும்பர் ஆட் பண்ணியிருக்கனால நல்ல ஒரு கூலிங் எஃபெக்ட், நல்லா ரொம்ப ஹீட்டாக இருக்கு உடம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட அதை குக்கும்பர் ஆட் பண்ணியிருக்கனால நல்ல ஒரு கூலிங்கான எஃபெக்ட் இவங்களுக்கு கிடைக்குங்க. இப்போ இவங்களுக்கு ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணிடலாம். ஃபேஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இப்போ இவங்களுக்கு ஃபுல்லாக ஃபேஸ் பேக் கழுத்தில் பேக் நெக் எல்லாமே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இது பெரியவங்களும் யூஸ் பண்ணலாம், ஸ்கின் நல்லா டைட்டனிங் ஆகிறதுக்கு வந்து நல்லா யூஸ் ஆகும். இது ரொம்பவே நல்ல கூலிங்கான ஒரு ஃபேஸ் பேக்குங்க, நல்லா எஃபெக்டிவாக இருக்கும்.
கழுத்துக்கும் அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் இது கையில் கூட அப்ளை பண்ணலாம், கையில் டேன் ஆகிருக்கு, காலில் டேன் ஆகிருக்குனா கூட இதெல்லாம் தாராளமாக அப்ளை பண்ணலாம். நல்லாவே உங்களுக்கு டேன் ரிமூவ் பண்ணி கொடுக்கும் இந்த ஃபேஸ் பேக். இப்போ உங்களுக்கு ஃபேஸ் பேக் போட்டாச்சு. ஒரு 15 minutes அப்படியே இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்து பார்ப்போம் இந்த ஸ்கின் எப்படி இருக்குதுன்னு. 15 minutes கழிச்சு வந்து பார்க்கலாம். ஃபேஸ் பேக் போட்டு 15 minutes கழிச்சு அவங்க ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டாங்க. இவங்க கிட்டே கேட்கலாம், ஃபேஸ் பேக் போட்டிருந்த போது எப்படி இருந்துச்சுன்னு. சொல்லு தீக்ஷிதா, உங்களுக்கு ஃபேஸ் பேக் போட்டு எப்படி இருந்தது? 15 minutes ஃபேஸ் பேக்கோட நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது சின்னஸ் அப்படியே என் ஃபேஸ்க்குள்ளே இருந்துச்சு. அண்ட் தென் நான் ஃபேஸ் வாஷ் பண்ணி முடிச்சோன்னே ஸ்கின்னை தொடப்போ டச் பண்ணிக்கிட்டே இருக்கணும் போல இருந்தது. நல்லா சாஃப்டாக இம்ப்ரூவ்மெண்ட் நிறையா என் ஃபேஸ்க்கே வந்த மாதிரி இருந்தது. தேங்க்யூ மம்மி. ஓகே, வெல்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ அடுத்த புதுமையான வீடியோவில் உங்களை எல்லாத்தையும் வந்து மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.